Hi friends, இன்னைக்கு நம்ம வீட்லயே சம்ம டேஸ்டா பால்கோவா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இப்ப 1 லிட்டர் பால் எடுத்து அந்த பால் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் விட்டு இப்படி பாலை நல்லா திரிய வச்சிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பால் தனியா தண்ணி தனியா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இப்ப இத நம்ம வடிச்சிட்டு வந்தறோம். இப்ப இத வடிச்சிட்டோம். இப்ப இந்த லெமனோட फ्लेவர் இதல வந்து வாஷ் பண்றதுக்காக சும்மா ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்தி இத நல்லா வாஷ் பண்ணிடலாம். இந்த கோவா இதா கோவா சோ இத நல்லா வாஷ் பண்ணிட்டு இப்போ இத கடாயில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வடிச்ச தண்ணி இருக்கு இல்லீங்களா இந்த தண்ணி தான் வந்து வே வாட்டர்னு சொல்வாங்க. இந்த தண்ணி இந்த தண்ணியில வந்து நம்ம சாதம் வடிச்சுக்கலாம். ரொம்ப இது நிறைய புரத சத்து இருக்கு இதல பார்க்கலாம். இப்போ அந்த கோவா நம்ம வடிச்சோம் இல்லீங்களா அந்த கோவாவை இந்த ஒரு கடாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நான் ஸ்டவ்ல சிம்ல வச்சிட்டு இது நல்லா வதக்கணும். இதல இருக்க அந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் எவாப்ரேட் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 to 3 minutes நம்ம வதக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு 2 நிமிஷம் வதக்கனதுக்கு அப்புறமா இப்படி இருக்கும். கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் அந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் லைட்டா வத்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மில்க் பவுடர் போடுறேன். மில்க் பவுடர் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு ஸ்பூன் நெய் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது கொஞ்சம் ஒரு லைட் பிரவுன் கோல்டன் பிரவுன் கலர்ல வரும் அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா கிண்டிட்டே இருக்கணும். இப்போ அந்த மில்க் பவுடர் போட்டு ஒரு 2 மினிட்ஸ்ல இப்படி நல்லா அந்த மில்க் பவுடர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இப்போ சக்கரை போடுறோம். நான் வந்து 1 லிட்டர் பாலுக்கு 100 கிராம் சக்கரை எடுத்துக்கேன். சக்கரை போட்ட உடனே இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா இந்த சக்கரை நல்லா mix ஆயிடுச்சு. கொஞ்சம் லைட்டா தண்ணி விட்டுக்கு பாருங்க சக்கரை போட்டேனே. நான் வந்து brown sugar யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க வீட்ல என்ன சக்கரை யூஸ் பண்றீங்களோ அந்த சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் போடணும். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கோவா வதக்கும்போது ஒரு ஸ்பூன் நெய் போட்டோம் இல்லீங்களா இப்போ இன்னொரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு இது நல்லா வதக்கணும். இது வந்து அப்படியே கடாயில இருந்து நல்லா பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் அப்படியே வதக்கிட்டே இருக்கணும். எல்லாம் சேர்ந்து நல்லா ஒண்ணா தரண்டு வரும். அந்த டைம்ல அந்த டைம் வரைக்கும் நம்ம இத வதக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நல்லா கடாயை விட்டு ஒட்டாம அப்படியே தரண்டு வந்திருக்கு பாத்தீங்களா. இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் போடுறேன். இது போட்டு நல்லா mix பண்ணி விட்டுருங்க. இப்போ ஏலக்காய் போட்ட உடனே நல்லா mix பண்ண உடனே பாருங்க ஒரு 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 1 மினிட்லயே நல்ல கடாயில இருந்து நல்ல தரண்டு வந்துருச்சு பாருங்க. இப்போ இத வந்து ஒரு oil greased இதுக்கு ட்ரேக்கு மாத்திட்டு இது நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த கடாயில இருந்தத ஒரு greased ட்ரேக்கு மாத்தி வச்சிருக்கேன். இது ஒரு 15-20 மினிட்ஸ் ஆறணும். ஆறனதுக்கு அப்புறம் நம்ம ஸ்லைஸ் போட்டுக்கலாம். இது வந்து கடையில ஸ்வீட் கடையில எல்லாம் இதை தான் காலாக்கந்த் அப்படின்னு சொல்லிட்டு விற்பாங்க. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ஆறுனதுக்கு அப்புறம் ஸ்லைஸ் போடலாம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா செட் ஆயிருக்கு. இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் டெக்கரேஷனுக்காக சும்மா முந்திரியும் திராட்சையும் வச்சிருக்கேன் மேலே. இப்போ நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் இது நல்லா செட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 15-20 மினிட்ஸ் எடுக்கும். நான் செட் ஆன உடனே எடுத்து காமிக்கிறேன். மார்க் மட்டும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்லைஸாக வேண்டாம் அல்வா மாதிரி சாப்பிட்றேன் அப்படின்னா நீங்கள் போலில் போட்டு உடனே கூட சாப்பிட்டுக்கலாம். நம்ம வீட்டில் சில சமயங்களில் பால் கெட்டு போயிடும் இல்லையா அந்த பாலில் கூட நம்ம வந்து லெமன் விட்டுட்டு இந்த மாதிரி செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இது கொஞ்சம் ஆறணும். ஆறுனா தான் நம்ம வந்து ஸ்லைஸ் எடுக்க முடியும். இன்னும் ஒரு 1/2 hour கொஞ்சம் நல்லா காஞ்சிச்சுன்னா நல்லா நம்ம ஸ்லைஸ் அப்படியே எடுத்து காமிக்கலாம்.
இப்போ 1 hour நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்லைஸ் போட்டு வச்சிருக்கேன், மேலே கொஞ்சம் பாதாம் பீசஸ் போட்டிருக்கேன். இப்போ பாருங்க இப்படி இருக்கும். இது நம்ம டோட்டலாக செய்யறதுக்கு டோட்டலாகவே 10 minutes தான் ஆச்சு, ஆனால் செட் ஆகிறதுக்கு தான் 1 hour ஆச்சு. இந்த பாலே குடிக்காத பசங்களாக இருப்பாங்க பார்த்தீங்களா, பால் குடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுத்துகிற பசங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.